ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குன்றத்தூருக்கு ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கும் போது செம பசி ஃப்ரெண்ட்ஸ். நானும் கடை சுற்றி பார்த்தா எங்கேயுமே கடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்னு ஒரு ஜூஸ் கடை, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்விச் பர்கர்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே சாப்பிட்டு பார்ப்போம். ரோலெக்ஸ்னு பேர் இருக்கேன், விக்ரம் படத்தில் சூரிய என்ட்ரி ஆகிற மாதிரி மாசாக இருக்கும் நினச்சி நானும் உள்ள கடைக்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். உட்கார எல்லாம் சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, பின்னாடி பக்கம் வயலும் எல்லாமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ், காத்தோட்டமாக இருந்தது. சரி, நானும் உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பர்கருக்காக. சரி, பர்கர் வரும் பர்கர்னு பார்த்தாக்கா ரொம்ப நாளாகவும் பர்கர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தன் குடுகுனு ஓடியான்னா, சரி எடுத்துருந்து பர்கரை வச்சான் ஃப்ரெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் மைனஸும் பர்கரும் கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, சாப்பிட்டு பார்ப்போம், உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுவோமே காமிச்சிட்டு அதில் ஒரு பீஸை எடுத்து மைனஸில் டிப் பண்ணிட்டு அதை ஒரு கடி கடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே பர்சனலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பர்கர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் போகிறவங்க திருமுடிவாக்கத்துக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நானும் உங்களை கொஞ்சம் காமிச்சு காமிச்சு வெறுப்பு ஏற்றிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் ஏஞ்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகும்போது இப்போ பில்லு பே பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கவுண்டருக்கு போயிட்டு பில்லு பே பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.